வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 20x12 ஒரு 240 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள ஒரு சிம்பிள் பிளான் தான். அதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான் தான், 20x12 240 ஸ்கொயர் ஃபீட்டு. இது வடக்கு பார்த்த பிளாட்டு, இது மேற்கு, தெற்கு, கிழக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரைக்கு பக்கத்தில் தான் ஒரு இடத்துல செய்ய போகணும், வேலை ஒர்க் ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம், அதாவது அவங்க இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். இப்போ சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு தங்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி தான் வீடு கட்டணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இங்கே தோட்டத்தில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. இங்கே தோட்டங்களில் தோட்டம் வாங்கி போட்டிருக்காங்க. அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஹவுஸ் கட்டி அவங்க என்றைக்காவது வந்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு 4-5 நாள் இருந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு போகிற மாதிரி, பக்கத்தில் ஒரு தொட்டி, ஒரு சம்பு தொட்டி வச்சு, நீச்சல் குளம் மாதிரி வச்சு வந்து தங்கிட்டு போகிற மாதிரி தான் வந்து இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் அதுக்குடைய ஒரு ஃபார்ம் ஹவுஸினுடைய இது தான், ஒரு சிம்பிளான தான். அவன் கேட்டது அவ்வளோதான், 20x12 240 ஸ்கொயர் ஃபீட்டு தான். இதில் வந்து இந்த ஓரத்தில் வந்து டாய்லெட்டு இங்கே போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரே ரூம் தான். நம்ம வந்து ஏற்கனவே அந்த 70,000 ரூபா வீட்டுக்கும் 1.5 லட்சம் ரூபா வீட்டுக்கும் போட்டிருப்போம். 16x12 இந்த ஓரத்தில் கிச்சன் டேபிள் மட்டும் போட்டு வச்சுருப்போம். ஆனால் பாத்ரூம் அதில் கிடையாது. இது பாத்ரூம் போகிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 4 அடி சேர்த்துருக்கோம். இப்போ 20x12 240 ஸ்கொயர் ஃபீட்டு. இது நம்ம வந்து சீட்டு போடுற பிளான் தான். சாலிட் பிளாக் கல் வச்சு மேலே சீட்டு போடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வேணும்னா சென்ட்ரிங் போடணும்னா போட்டுக்கலாம். சென்ட்ரிங் போடணும் என்ன செய்யணும் அப்படின்னா, ரூப் காங்கிரீட் போடணும்னா இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லரு. இதில் வந்து 3 பில்லர் வந்துடும், 1, 2, 3. இது வந்து 20 அடி இருக்கிறதுனால இங்கே 1, 2, 3 10 அடிக்கு ஒரு பில்லரு. மொத்தத்துக்கு 6 பில்லர் தேவைப்படும். 6 பில்லர் போட்டு நம்ம சாலிட் பிளாக்கோ இல்லை ரெட் பிரிக்ஸோ பிளையாஸ் பிரிக்ஸோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து சீட்டு போடணும்னா போட்டுக்கலாம், இல்லை ரூப் காங்கிரீட் போடணும் போட்டுக்கலாம். ரெண்டுக்குமே இது யூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளான பிளான் தான். இங்கே ஓரத்தில் வந்து இது ஃபுல்லாகவே கிச்சன் டேபிள் வந்துடும். இப்போ 12 அடி வச்சுருக்கோமா, உள்கூடு 12 அடி, மொத்தம் 12 அடி அவுட்ரு 1 அடி போயிடுச்சுன்னா 11 அடி நமக்கு கிடைக்கும். 11 அடியில் ஸ்லாப் போட்டுட்டு சிங்க் தொட்டியும் இதில் வச்சுக்கலாம். இது நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஹாலாக இருக்கும். இந்த இடத்துல வந்து அட்டாச் டாய்லெட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் பிளான். காங்கிரீட் போனாலும் போட்டுக்கோங்க, இல்லை சீட்டு போனாலும் போட்டுக்கலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தேடு. இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ், இது வந்து தங்கி வந்து தங்கிட்டு போகிறதுக்கு மாதிரி. இது மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மெத்தேடே நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.